வணக்கம். பேங்கிங் ஃபோர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேர்ம் இருக்குது பேங்கிங்கில். அந்த டேர்மை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட், ரெண்டுனாலையும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. அது என்னன்னு நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம், ஒருத்தர் வந்து கேட்டுகிட்டே இருந்தார், ஒரு சப்ஸ்கிரைபர் நிறைய நாள் கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ ஜென்ரலாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் எல்லாருமே போய் ஒரு பேங்க்கில் லோன் வாங்க போகிறாங்கன்னா அங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு லோன் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அப்போ வந்து நம்ம கஸ்டமர்ஸில் என்ன கேட்பாங்க, இல்லை பப்ளிக்கில் என்ன கேட்போம் கேட்பாங்கன்னா பேங்க்கில் இருக்கக்கூடிய மேனேஜரோ இல்லை பேங்கிங்களோட ஆஃபீஸரையோ பார்த்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன, ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சு அக்செப்ட் பண்ணி அந்த எது வேணுமோ அக்செப்ட் பண்ணுறவங்க ஒரு ரகம்னா, எக்ஸ்பிளைன் பண்ணி புரியாமல் சரி எதாவது ஒன்று அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை எது கரெக்டாக இருக்கும் நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கை பார்த்து கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமர் டைலமான்றது அவங்களுக்கு, கஸ்டமர்ஸ்க்கு வந்து டைலமாக இருக்குது. இந்த ஃப்ளோட்டிங் எடுக்கலாமா ஃபிக்ஸ்டு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி புரிஞ்சு போடுறவங்களுக்கும் இருக்குது, புரியாமல் லோன் எடுக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஸோ அப்படின்ற அந்த ஒரு மெத்தடாலஜி இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு புரியல அதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த ஒரு வட்டி விகிதம் வந்து ஃபிக்ஸ்டு தான். எதுக்கு எப்போ ஃபிக்ஸ்டு, எதுக்கு ஃபிக்ஸ்டுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த லோனை திருப்பி கட்டுவீங்க பார்த்தீங்களா, அந்த ரீபே பண்ணுவீங்க பார்த்தீங்களா. 10 வருஷத்துக்கு லோன் வாங்கியிருக்கேன், 5 வருஷத்துக்கு லோன் வாங்கியிருக்கேன் என்ன பார்த்தீங்களா, அந்த 5 வருஷத்துக்குமே வந்து அந்த வட்டி விகிதம் வந்து கூடாது குறையாது. ஒரு 10% நீங்கள் 10 வருஷத்துக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அந்த 10 வருஷத்துக்கு 10% தான் நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வட்டி விகிதம் கூடவோ செய்யாது குறையவோ செய்யாது. ஏன்னா இந்த ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் கட்டிகிட்ருக்கும் போது ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. இப்போ வந்து ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்கும் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹையாக இருக்குது. ஸோ ஆர்பிஐ ஒரு வேளை ரெப்போ ரேட்டை வந்து, நீங்கள் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துட்டீங்க, ஆர்பிஐ ஒரு வேளை ரெப்போ ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகாது, நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துட்டீங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றப்போ உங்களுக்கு அந்த லோன் டெனர் பீரியட், அந்த லோன் நீங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில லோன்ஸில் கொஞ்ச நாள், இப்போ ஒரு கொஞ்ச நாள் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டில் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங்காக மாறும், கொஞ்ச நாள் ஃப்ளோட்டிங்கில் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசெட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீசெட் கிளாஸ் வந்து சில பேங்க்கில் இருக்கக்கூடிய சில லோன் ப்ராடக்ட்ஸில் இருக்கலாம். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன் வாங்குறீங்கன்னு வைங்களேன். ஹவுசிங் லோன் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறீங்க, அதாவது 8.5%, 8.5%லேருந்து 8.55% வரைக்கும் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹவுசிங் லோன் வாங்குறீங்க, 30 லட்சத்துக்கு வாங்குறீங்க. ஸோ வந்து நீங்கள் அக்டோபர் 18 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அக்டோபர் 2018 ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் அந்த லோனை வந்து வாங்குறீங்க. அப்போ வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு 1 தாட்டி அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ரீசெட் கிளாஸ் வந்து 2 வருஷத்துக்கு 1 தாட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ அக்டோபர் 2018 நீங்கள் 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது, அக்டோபர் 2020 பார்த்தீங்கன்னா உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆயிரும். ஸோ ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கு ரீசெட் ஆயிரும். ஸோ 2 வருஷத்துக்கு 1 தாட்டி ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கு ரீசெட் ஆயிரும். இது ஒரு எக்ஸாம்பிள், புரியலன்னா விட்டுருங்க. இதில் என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு லோன் வாங்குறீங்கன்னா 2 வருஷத்தில் வந்து 1 வருஷத்தில் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு, 1 வருஷம் ஃப்ளோட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடுறதும் வாய்ட்ருக்கு. இது ரீசெட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அந்த ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் த்ரூ அவுட்டாக இருக்கக்கூடிய உங்களோட அந்த டெனர் பீரியட் இருக்குல்ல, இப்போ 10 வருஷத்துக்கு லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த 10 வருஷம் தான் டெனர் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெனர் பீரியட் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட பட்ஜெட்டை வந்து முடிவெடுக்கிறதுல ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க, எவ்வளோ கட்டணும், அடுத்த வருஷம் எவ்வளோ கட்டணும், ஸோ இந்த 10 வருஷத்துக்கு ஒரு 10 லட்சரூபா கட்டணும் அப்படின்னா அந்த 10 லட்சரூபாய் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு ஒன்று வரும்போது அது ஏறும் இறங்குன்ற மாதிரி, நீங்கள் அடுத்த வருஷம் என்ன கட்ட போகிறேன்றது உங்களுக்கு திடீர்னு ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தனியாக சம்பாதிக்கிறதா இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு த்ரூ அவுட்டாக
என்ன பர்சன்டேஜ்னு முன்னாடியே தெரிஞ்சிடறதுனால உங்களுக்கு ரீபே பண்ணுறதுக்கு அதுக்கான பிளானிங் அந்த பட்ஜெட்டை பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ட்ராபேக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் நான் சொன்ன மாதிரி ரெப்போ ரேட்டை வந்து ஒருவேளை ஆர்பிஐ கம்மி பண்ணிடுச்சுன்னா பேங்க்ஸும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி ஆகாது, அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் போகும். இப்போ உங்கள் கூட ஒருத்தவங்க 10 லட்சரூபாய்க்கு லோன் எடுக்கிறாங்க, நீங்கள் 10 லட்சரூபாய்க்கு எடுக்கிறீங்க, நீங்கள் 10% எடுக்கிறீங்க, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எடுக்கிறீங்கன்னு வைங்கமோ, அவங்க ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம், நீங்கள் 10%ல் கட்டிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க, பேங்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் 10% தான் வட்டி கட்டிகிட்ருப்பீங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 7% வட்டி குறைஞ்சிரும், அவங்க வந்து உங்களை விட கம்மியாக கட்டும். நீங்கள் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ் ஏற்படும். இப்போ ஒருவேளை ஏறிச்சினாலும் அவங்க அதிகமாக கட்டணும், ஒருவேளை 10% நீங்கள் கட்டிகிட்டே இருக்கீங்க, ரெப்போ ரேட்டை ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுன்னா அவங்க 15% கட்டணும்னா நீங்கள் 10% கட்டினா போதும். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு அது நம்ம வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹெல்ப்ஃபுல். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ எக்கனாமிக் சுச்சுவேஷனை வச்சு ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா பேங்க் இன்க்ரீஸ் பண்ணும், ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணிச்சுன்னா பேங்க் டிக்ரீஸ் பண்ணும். இது எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து ஆர்பிஐ டிசிஷன் எடுக்கிறது. ஏன்னா பணவீக்கம் அதிகமாக இருக்குது, பணப்பழக்கம் அதிகமாக இருக்குன்னா ரெப்போ ரேட்டை டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ லோன் வாங்கணும்னு யாருமே வரமாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் லோன் யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஹையாகிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், மக்கள் பேங்க்கில் வந்து போய் டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் கையில் இருந்து பணப்பழக்கம் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் ஜென்ரல் எக்கனாமிக் ஐடியா. அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டோட ப்ரோஸ் என்ன, இந்த ஃப்ளோட்டிங் ரேட் வாங்குறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோட்டிங் ரேட் வந்து ஸ்லைட்லி சீப்பர், 1-2% வந்து ஜென்ரலாகவே சீப்பர். ஸோ ஃப்ளெக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்னா ஒரு 10% வைங்க, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா ஜென்ரலாகவே ஒரு 9%, 9.5%, 8.95% அப்படி தான் வந்து லோன் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து ஃப்ளோட்டிங், ஃப்ளோட்டிங்னும்போது அது இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இருக்கும்போது ஜென்ரலி சீப்பர், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஜென்ரலாகவே கம்மியாக தான் அந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒருவேளை லாங் பீரியடுக்கு இருந்துச்சுன்னா, இது லாங் பீரியடில் வந்து ரேட்ஸ் வந்து கம்மியாச்சுன்னா, ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கலாம். ஒருவேளை 10-8 மாற்றிட்டாங்க ஆர்பிஐ அப்படின்னோம்னா இங்கேயும் 8 மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கு அந்த பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு இதாக இருக்கும். ஸோ கான்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து கான்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்இவன் ரேட்னா திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது, திடீர்னு டிக்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ கட்டணும், எவ்வளோ கட்டக்கூடாது, எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படின்றது ஒரு கால்குலேஷன் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ நாலு பண்ணி நம்மளுக்கு ஃபினான்ஷியல் வந்து ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணுறது, அந்த லோனுக்கு எவ்வளோ கட்டணும்னு எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து வைக்கிறது ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி வரும். ஒரு 15,000 ரூபாய் மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வரும், 13,000 ரூபாய் கட்டிக்கிட்டே வரணும் வைங்களேன், ஒரு 13,000 ரூபாய் மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வரும், திடீர்னு ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம 13,000 ரூபாய் கட்டிகிட்டே வரும், திடீர்னு வந்து நம்மளுக்கு டியூ அடிக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் ஆயிருக்கும், நம்ம ஒரு 2,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ நம்ம அடுத்து நம்ம 2,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணினோம், திடீர்னு ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு நம்ம மறுபடியும் 17,000 ரூபாய் ஆயிரும், 17,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ மறுபடியும் ரேட் கம்மியாச்சுனாலும் மறுபடியும் 13,000 ரூபாய்க்கு வந்துட்டாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட்டடாக இருந்து அதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும். அது ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டில். ஸோ இங்கே வந்து சம்அப் பண்ணுறோம். ஸோ ஃபிக்ஸ்ட் ரேட்டை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் லோன்ஸ், ரொம்ப கம்மியான டெனரில் பீரியடில் லோன் எடுக்கிறீங்க, 1 வருஷத்துக்குள்ளே 1.5 வருஷத்துக்குள்ளே அப்படின்னும் போது அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் லோன்ஸு. 1 வருஷத்துக்குள்ளே எடுக்கிற லோன்களை நீங்கள் ஃபிக்ஸ்டு எடுத்துக்கலாம். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஃப்ளக்சுவேஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஃப்ளோட்டிங் ரேட் வந்து லாங் டேர்ம் லோன்ஸுக்கு, ஸோ லாங் டேர்ம் லோன்ஸ்னால் ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோன் எடுத்துக்கோங்க, ஹவுசிங் லோனு பிஸ்னஸ் லோன்லாம் பார்த்துக்கோங்க, பிஸ்னஸ் லோன் மீன்ஸ் பில்டிங் கட்டுறதுக்கு அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லோன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கல் லோனு, கன்சியூமர் லோனு, ஃப்ரிட்ஜ் லோனு, டிவி லோனு, கார் லோனு அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி லோன்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டில் எடுத்துக்கலாம், ஏன்னா அதெல்லாம் கம்மியான வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கிறது. பட் ஃப்ளோட்டிங் ரேட் வந்து நீங்கள் அபவுட் 10 இயர்ஸ் லோனில் எடுத்திங்கன்னு வைங்களேன், 10 வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாகவே இருக்காது. கண்டிப்பாக எக்கனாமி வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு ஹையாக இருந்துச்சுன்னா ஒரு 4 வருஷத்துக்கு ரொம்ப கம்மியாகும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு பீரியட் ஆஃப் அந்த 4 வருஷத்துக்குள்ளான இன்ட்ரெஸ்ட் அட்வான்டேஜை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் லாங் டேர்முக்குலாம் ஃப்ளோட்டிங் எடுத்துடலாம். ஹவுசிங் லோன்லாம் ஜென்ரலாகவே ஃப்ளோட்டிங் ரேட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட் வந்து இன்கம் ஃப்ளோ வந்து எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஐ மீன் இன்கம் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப அதிகமாகாது ஃபியூச்சரில் அப்படின்னு நினச்சவங்க ஃபிக்ஸட் ரேட் எடுக்கலாம். ஃப்ளோட்டிங் ரேட்னா உங்களுக்கு இன்கம் ரேட்டு ஏன்னா ப்ரொமோஷன் ஆகும், இன்கம் எனக்கு அதிகமாக வரும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ரேட் எடுக்கலாம், ஜென்ரலான வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்னு ஒன்று இருக்குது, ரிஸ்கில் ஏஜ்னு ஒன்று இருக்குது. 50+ இருக்கிறவங்களாம் ஃப்ளோட்டிங் ரேட் எடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம். 50+ கீழே இருக்கிறவங்க, 50 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க, 50 அரவுண்டாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட் எடுத்துக்கிறது பெட்டரு. ஃப்ளோட்டிங் ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-35 ஏஜ் அப்படி இருக்கிறவங்க ஃப்ளோட்டிங் ரேட் தான் பெட்டர். ஏன்னா வந்து அவங்க அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எப்படியும் ஒரு ஜாபில் அந்த மாதிரி இருப்பாங்க, 20 வருஷத்துக்கு 30 இருந்தாங்கன்னா அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு ஜாபில் இருப்பாங்கன்னும் போது அந்த ஒரு ஃப்ளோட்டிங் ரேட் ஃபிக்ஸ்டு ரேட்டுக்கான அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கம்மியான வயசில் இருக்காங்கன்னா ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியும்னு அர்த்தம், அதிகமாக வயசாயிருச்சுன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ அதிகமாக வயசானவங்க ஃபிக்ஸ்டு ரேட் போகலாம், அவங்களால பிளான் பண்ண முடியும் ஈஸியாக. கம்மியான வயசில் இருக்கிறவங்க லோன் எடுக்கலாம்னா ஃப்ளோட்டிங் ரேட் போகலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட்டு பெஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக போகுதுன்னு நினச்சோம்னா ஃபிக்ஸ்டு ரேட்டு, சாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக போகுதுன்னு நினச்சோம்னா ஃபிக்ஸ்டு ரேட் பெஸ்ட்டு, சாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக போகுதுன்னு நினச்சோன்னா ஃப்ளோட்டிங் ரேட் பெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஐடியாஸ், பட் நான் முன்னாடி சொன்னது தான் ஷார்ட் டேர்ம் லோன்ஸு லாங் டேர்ம் லோன்ஸ் இது முக்கியமான விஷயம். ஷார்ட் டேர்ம் லோன்ஸாக எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ்டு ரேட் போகலாம், லாங் டேர்ம் லோன்ஸாக எடுக்கிறீங்க ஹவுசிங் லோன் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட் போகலாம். அதேமாதிரி கம்பேர் டு ஃபிக்ஸ்டு அண்ட் ஃப்ளோட்டிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமராக இருக்கக்கூடியவங்க நிறைய லோன் ஸ்கீம்ஸை கம்பேர் பண்ணணும். 2-3 பேங்க் போயிட்டு 2-3 பேங்கோட லோன் ஸ்கீம் எடுத்து அதில் ஃபிக்ஸ்டு ரேட் என்னென்னா என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, ஃப்ளோட்டிங் ரேட்னா என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, 15 வருஷம் 20 வருஷம் ஒரு வீடு கட்டுறதுக்கு 10 வருஷம் லோன் எடுக்க போகிறாங்கன்னா அந்த 10 வருஷம் அவங்க திரும்பி கட்டணும், அந்த பேங்க்கு வந்து மாதம் மாதம் பணம் கட்டணும், அது ஒரு பெரிய வேல்யூ. 20 லட்சம் 30 லட்சம் எடுக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்க பணம் அவங்க கட்ட போகிறாங்க அப்படின்னும்போது அவங்க அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்னென்னு கேட்டு புரிஞ்சுட்டு அந்த கரெக்டான அட்வைசஸ் பேங்க்கிட்டேருந்து யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க அப்போயே வாங்கிக்கணும். சும்மா ஏனோ தானே லோன் கிடைக்கணுன்றதுக்காக எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே பேங்க்கிட்டேருந்து பேங்க் ஸ்டாஃப்ஸ்லேருந்து எதுவுமே கேட்காமல் கொள்ளாமல் நம்ம பாட்டு கையெழுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பணம் வந்தோன்னு வீடை கட்டிட்டு உட்காந்து அப்போ நடுவில் ஏதாவது இஷ்யூஸ்னால் போய் கேட்கும்போது ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஏன்னா கஸ்டமராக இருக்கோம்னா நம்மளுக்கு ஒரு லோன் எடுக்கிறோம்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு வாங்கிட்டு கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த லோனை அந்த டெப்ட்டை வந்து வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா அந்த டெப்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தூக்கியும் விடலாம், நாளைக்கு உங்களுக்கு கீழே சரிச்சியும் விடலாம். பிகாஸ் அது வந்து ஒரு லைபிலிட்டி உங்களுக்கு, அது ஒரு பொறுப்பு, திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். திருப்பி கொடுக்கணுன்றது போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒன் டிஃபரன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இன்னொரு முக்கியமான வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன்.